हेलो फ्रेंड्स एपड़ी इरुकींगे नल्ला इरुकींगला इन्निक्कु ना रोम्ब नल्ला इरुक्केन वांग एनक्कु रोम्ब पिडिच्च पोळुदु पोक्कान फार्म विसिट पत्ती पाक्कलाम इंगे पाथींगना सम्मर्ल दान फार्म्स एल्लाम ओपन आयिरुक्कुम अंद अंजारु मासम एन्नेन्न फ्रूट्स वेजिटेबल्स एल्लाम किडैक्कुदो अदेल्लाम नांगा मुडिंज अलवुक्कु फार्म्ल पोय वांगुवोम அதான் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சமான சம்மர் பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். அந்த டேவே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும். சில டைம் வந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். சில ஃபார்மில் வந்து அங்கேயே சாப்பாடுலாம் விற்பாங்க, அங்கேயே வாங்கி சாப்பிட்டுப்போம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு செரி தோட்டத்துக்கு போக போகிறோம். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான லொக்கேஷனுங்க. அப்படியே மலையோரத்தில் இருக்கும். நிறைய ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து ட்ரைவ் போகிற வழி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நிறையா வந்து கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே போகணும், காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பக்கம் அடர்ந்த காடு. இப்போ ஊட்டியிலையெல்லாம் ரொம்ப அடர்ந்த காடுக்குள்ளே காரில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரும்போது நான் பயந்துட்டேன், அந்த அளவுக்கு வந்து ஒரே காடாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அமெரிக்கானாவே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸு, பயங்கர சிட்டி லைஃபு அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் அப்படியெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. இந்த மாதிரி நியூயார்க், சிக்காகோ அந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் தான் அப்படி இருக்கும். ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 5 miles ட்ரைவ் பண்ணிட்டீங்கனாவே போதும், ஹைவேவே மோஸ்ட்டாக வந்து ரெண்டு பக்கம் மரமாக தாங்க இருக்கும். இப்போ இதுவே நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு ஹைவே. இப்போ வந்து நம்ம கிராமத்து ரோட்டுக்கு போயிட்டோம். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேன் தான் இருக்கும் ஒரு போகிறக்கு, ஹைவேயில் நிறைய லேன்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் மரமாக தான் இருக்கும். இப்போ இது போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் சம்டைம்ஸ் வந்து சில ஃபார்மில் வந்து குதிரைகள், மாடு அதெல்லாம் வச்சுருப்பாங்க, என் குழந்தைங்க பார்த்துட்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ரெண்டு பக்கம் நிறையா மரமாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ஃபார்முக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து நானே டிரைவ் பண்ணிட்டு போனதுனால என்னால் ரொம்ப கண்டினியூஸாக வந்து எடுக்க முடியலை. இதுதான் வந்து கிராமத்து ரோடு, ஒரு லேன் தான் இருக்கும். நம்ம அப்போ பின்னால் தான் போகணும். இது வந்து அந்த ஃபார்மில் வந்துட்டோம். ஆக்சுவலாக செரி பறிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம், அங்கே ஆப்பிள் மரமும் இருக்குது. இது ஜூன் மாதங்கிறதுனால இப்போ தான் ஆப்பிள் வந்து எல்லாம் பிஞ்சாக இருக்குது. யூஸ்வலாக ஆப்பிளுக்கு வந்து பீக் சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் தான். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஆப்பிள் மரம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து கோவிட் டைமு, ஜூன் 2020 செரி பறிக்க வந்திருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா மற்ற அவுட்டிங்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ், குழந்தைகளை வந்து கடைக்கெல்லாம் நாங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஃபார்ம் விசிட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற இடம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அடிக்கடி கூட்டிகிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா என் குழந்தைகளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே விளையிற எல்லா ஃப்ரூட்ஸுமே சூப்பராக சாப்பிடுவாங்க. மே மாதம் ஸ்ட்ராபெரியில் ஆரம்பித்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, செரி, பீச், ஆப்பிள் அப்படின்னு இங்கே விளையிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க. இங்கே பாருங்கள் செரி மரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, அப்படியே செரி பூத்து குலுங்குது. நாங்கள் வந்து சீசன் ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம், அதுவும் ஒரு ஃப்ரைடே போனோம். ஸோ தட் இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லீவ் போட்டுட்டு போனோம். பார்த்திங்கன்னா நாங்களும் இன்னொரு குடும்பத்தை தவிர யாருமே இல்லைங்க. அந்த குடும்பமே நாங்கள் போய் ஒரு 10 minutesல் போயிட்டாங்க. இப்போ ஃபார்மே வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். என் சின்ன பையன் வந்து ஃபார்ம் பாருங்கள், அவனே பறித்து அவனே சாப்பிட்றான். இதெல்லாம் தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு அவங்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மரம் ஏறுறக்கு அது மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஃபார்மில் போனால் குட்டி குட்டியாக இருக்கும் மரம், ஸோ ஏறிப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த பறித்து அந்த செரி சாப்பிட்றதே ஒரு சுகம்ங்க. கொஞ்ச நேரம் பறிப்பாங்க, ஒரு 5-6 சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பாட்டுக்கு. அப்புறம் நாங்கள் பறித்து செரி வந்து நிரப்பிட்டு வருவோம். யூஸ்வலாக எப்படின்னா நாங்கள் பறிச்சுட்டு அதை கொண்டு போய் வெயிட் போட்டு காசு வாங்கிப்பாங்க. இந்த தடவை கோவிடுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்க இன்ட்ராக்ஷனை வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா
ஒரு கூடை கொடுத்துட்டாங்க, ஒரு கூடை சைஸு. அந்த கூடையே வந்து ஒரு $30-$40 சைஸுக்கு தகுந்த மாதிரி காசு முதலே கொடுத்து கூடையை வாங்கிக்கணும். அந்த கூடையை வந்து நீங்கள் நிரப்பிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா செரி வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே தான் நிறைய மழை பெய்யும். அப்போ ஜூனில் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த செரி வந்து நிறைய தண்ணி விழுந்து விழுந்து அந்த தண்ணி அப்படியே அந்த தண்ணி சொட்டு வந்து அப்படியே ஒழுகு இல்லைங்களா, ஒழுகி என்ன ஆகுனா செரியெல்லாம் வெடிச்சு போயிடும், நிறைய அழுகிரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, ஏப்ரல் மேலே அவ்வளோ மழையே இல்லை. ஜூன் மாதம்தான் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. இது வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கே நமக்கு போயிட்டோம். அதனால் செரி பார்த்திங்கன்னா அப்படி பிளாஸ்டிக்காக இல்லை ரியலாக அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது சீசன் ஃபஸ்ட்டில் போனங்காட்டி எக்கச்சக்கமான செரிஸ் அப்படியே பார்க்குறக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா தெரியும் பாருங்கள். இது ஒரு சின்ன கூடை நாங்கள் பறிச்சிருக்கோம். அப்படியே செரி வந்து அப்படியே மரம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அது நாங்கள் போன அன்னைக்கு வந்து பயங்கர க்ளௌடி, நாங்கள் பறிச்சுட்டு வர்றதுக்கும் மழை பெய்யறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு க்ளௌடியாக இருந்துச்சு. அதாவது டக்குன்னு க்ளௌடியாக மாறுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி லொக்கேஷன் அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு மலை மேலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபார்மோட ஏரியாவே தான். இப்போ நம்ம ஊர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒரு கிணறோ இல்லை ஆழ்துளை கிணறோ இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. அதுவும் போல் இங்கே தோட்டம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். மினிமம் 100 ஏக்கர் இல்லைன்னா 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. எல்லா தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய குளம் சொல்லலாம் இல்லை குட்டை சொல்லலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க வருஷம் பூரா. இதில் தான் மோட்டர் வச்சு ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் போட்டு இங்கே வந்து எல்லா தோட்டமும் நடக்கும். இங்கே வந்து எங்கேயுமே வந்து கிணறு அதெல்லாம் பார்க்கவே முடியாது தோட்டத்தில். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டை தான். சில ஃபார்ம்லாம் போனீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், போட்டிங்கெல்லாம் விடுவாங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். சுற்றி பாருங்கள் மலை. இந்த ஒரு ஹில்லுன்னு சொல்லலாம், ஒரு சின்ன மலைன்னு சொல்லலாம். பாருங்கள் இங்கே தான் மோட்டர் வச்சுருக்காங்க. இப்போது மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இந்த பக்கம் மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் ஒரு 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், 100-200 அடி இருக்கும். அங்கே மேலே தான் செரி ஆப்பிள் எல்லா மரமும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகும். இது வந்து நாங்கள் ஃபார்ம் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் 4:00 ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரமாக வர வேண்டியதாக போச்சு. யூஸ்வலாக மார்னிங் போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதாங்க ஃபார்ம், மேலே இருக்கிறது தான் ஃபார்ம். இந்த வழியாக தான் இப்போது காரில் கீழே வந்திருக்கோம். எனக்கு இந்த லேக்கை வந்து எடுக்கணும்னு ஆசை, அதனால் காரை நிறுத்திட்டு நான் எடுக்கிறேன். குழந்தைகள்லாம் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இயற்கை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி இருந்துச்சுங்க செரி பிக்கிங், சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற விவசாய தோட்டங்களுக்கு போய் அங்கே வந்து காய்கறி வாங்குங்க, பழங்கள் வாங்குங்க. நம்ம விவசாயம் முன்னேறணும். நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இயற்கையான பொருள்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.